கரூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மரம் நடும் விழாவிற்கு வந்த அமைச்சர் சாமிநாதனை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் ஒரத்துப்பாளையம் அணையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 800 ஏக்கர் பரப்பளவில் 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. இந்த நிகழ்ச்சி செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடந்த சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்தி பின்னர் அந்த இடத்தில் மண் ஆய்வு செய்யப்பட்டு நாட்டு மரங்கள், பழ வகை மரங்கள் நட்டு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிகழ்வை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். இந்த விழா முடிவடைந்து கலைந்து செல்லும் போது திடீரென 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த அணையில் சாயக்கழிவு கலந்த தண்ணீர், கெட்டுப்போன தண்ணீரை தேக்கி வைக்கப்பட்டு பின்னர் வெளியேற்றப்பட்டு வந்ததாகவும், தற்போது மழைக்காலம் என்பதால் நல்ல தண்ணீர் வரும் பொழுது இப்படி மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப் போவதாக கூறுவது தங்களது வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் கால்நடைகள் வளர்ப்பில் தொய்வு ஏற்படுவதாகவும், விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. என்ன வரவேற்பா?